Hi friends, welcome back to my exam challenge. Military engineering service la job vacancy vittirukanga. Idu yaar yaar la apply pannalam, eppadi apply pandrathu appadina video la one by one paaka porom. Idu vandu pathina rendu vidhamana vandu jobs vandu edukranga. Draft man appra vandu supervisor. Draft man ku vandu pathina 18 la irundhu 30 vayasukulla irukku vandu apply pannalam. Salary vandu pathina 35400 la irundhu 112000 varaikkum theruvaanga. Idhukku vandu pathina 10th 12th mudichittu 3 years வந்து டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட்டோ கேடு இல்லைனா ஆப்ரேஷன் ஆஃப் ஜெராக்ஸு பிரிண்டிங் அண்ட் லேமினேஷன் இது வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதே வந்து சூப்பர்வைசர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏஜ் வந்து 18 to 30 இருக்கணும். சேலரி வந்து 35400 to 112000 வரைக்கும் தருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வித் எக்கனாமிக்ஸ் ஆர் காமர்ஸ் இந்த இதில் வந்து படிச்சிருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் ஸ்டோர்ஸ் அண்ட் கீப்பிங் அக்கௌண்ட்ஸ் இன்ஸ்டோ அவங்க வந்து 1 year வந்து தெரிஞ்சிருந்தா போதும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் ஆர் காமன்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தீங்களோ இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 52 வேகன்சி, சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 வேகன்சி, மொத்தம் வந்து 502 வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து 100 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து கிரெடிட் இல்லை டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி வந்து பே பண்ணணும். அதே போல் வந்து உமன் அண்டு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஜாப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா https://www.mes.gov.in அப்படின்ற லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜாப் வேகன்சி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் அந்த ஆப்ஷனில் அந்த 502 வேகன்சி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் வந்து சென்டரு. ஸோ சென்னையில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் நடந்து நடக்கும். ஸோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கேட்பாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிக்கு வந்து 25 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க்கு, நியூமரிக்கல் ஆப்டிடியூட் 25 மார்க்கு, ஸ்பெஷலிஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் அதுக்கு 50 மார்க்கு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 125 மார்க்கு, 120 நிமிஷம் அதாவது 2 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ இதில் பாஸ் ஆகிறவங்க வந்து அடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்றைக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.